வணக்கம். இன்றைக்கி நம்மளோட பத்திரிகையாளர் திரு இரா குமார் அவர்கள் இருக்காங்க. அரசியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம இன்றைக்கி அவரோட பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ மணிப்பூரில் அந்த ரெண்டு பெண்களுக்கு நடந்த அந்த கொடூரத்துக்கு அப்புறம் அந்த நியூஸ் அந்த வீடியோ ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா, பிரதமர் அவர்கள் அந்த இஷ்யூவை பற்றி பேசுகிறாரு. ஏற்கனவே ஒரு 70 டேஸ்க்கு அப்புறம் அந்த இஷ்யூவை பற்றி பேசுகிறாரு. இன்றைக்கி ஹிந்துவில் ஃப்ரண்ட் பேஜில் பார்க்கும்போது இந்த மாதிரி மேபி இன்னும் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரியான ஒரு யோசனையை வந்து கிளப்புது. இன்னொரு இன்சிடென்ட் 6ஆம் தேதி நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸ் போட்டிருக்காங்க. ஒரு 45 வயது பெண் வந்து இதே மாதிரி ரொம்ப மோசமாக சித்திரவதை பண்ணப்பட்டு அவங்க எரித்து கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அந்த ஃபோட்டோஸும் சோஷியல் மீடியாலெலாம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு போல். ஸோ இப்போ அங்கே ஒரு இன்டர்நெட் ஷட் டவுன் இருக்குது. ஸோ அதனால் மேபி அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு இன்னும் நிறைய தெரிய வரலையோ. ஃப்யூச்சரில் இன்டர்நெட் ஷட் டவுன் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் வெளில வருமோ அப்படின்ற மாதிரியும் தோணுது. எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக அங்கே வந்து ஒரு சிறை மாதிரி தான் வச்சுருக்காங்க. யாரும் வெளியில் போக முடியாது. நம்ம வெளியில் ஜேர்னலிஸ்ட் கூட போயிட்டு செய்கிறதுக்கு, அங்கே போய் நியூஸ் கேதர் பண்ணுறதுக்கோ அதுக்கான தடைகள் இருக்குது. வெளிப்படையாக அறிவி காட்டியும் அதுக்கான தடை இருக்குது. ராகுல் காந்தியை பொறுத்த மேலே எவ்வளோ தடை இருந்துச்சு. அதுக்கப்புறம் மீறி தான் அவர் ஹெலிகாப்டரில் போய் பார்த்து பேசிட்டு வந்தார். ஆனால் வெளியிலேருந்து தலைவர்கள் போகிறதுக்கோ, அங்கே என்ன நடக்குதுன்னு வெளியில் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு பேன், இன்டர்நெட் பேன் வச்சு பண்ணிட்டுருக்காங்க. அதெல்லாம் அந்த பேன் லிஃப்ட் பண்ணால் இன்னும் எத்தனை இது மாதிரி நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் நடந்திருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு தரப்பு இல்லை, ரெண்டு தரப்புமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. மைத்தியும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதிக பாதிப்பு குக்கீஸ். ஆனால் மைத்தீஸுக்கு இந்த மாதிரி மோசமான பாதிப்பு இருக்குமான்னு தெரியல. அது அன்றைக்கி அந்த ரெண்டு பெண்கள் வீடியோவில் வந்திருக்கலாம். அது ஆக்சுவலாக 3 பெண்கள் அன்றைக்கி ஒரே நேரத்தில், அதில் ரெக்கார்டானது 2 தான் அப்படின்றாங்க. அந்த ஒரு மோசமான ஒரு அது வெக்கி தலை குனியணும் நம்ம இந்த மாதிரியான ஒரு இது நடந்ததுக்கு. அதன் பிறகு அந்த பகுதி பெண்கள், அந்த ஊர் பெண்களே போய் அந்த பண்ண ஒருத்தோட வீட்டை அடித்து நொறுக்கி கொளுத்தி விட்டாங்க. அவ்வளவு கோவப்பட்டு ஊருக்கு கேவலமாக போச்சுன்னு சொல்லி இப்படி ஒரு தகவல் வருது. அதெல்லாம் உண்மையாக என்ன நடக்குது அப்படின்றது வெளியில் தெரியக்கூடாதுன்னு அரசாங்கமே எல்லாத்தையும் மூடி மறைக்குது. ஏன்னா அங்கேயும் பிஜேபி கவர்மெண்ட் தான், ஸ்டேட்லேயும் இவங்க சொல்கிறாங்க டபுள் இன்ஜின் இருந்தால் வளர்ச்சி அப்படின்றாங்க. அங்கே ஒரு இன்ஜினும் வேலை பார்க்கலை, மத்திய அரசும் நடவடிக்கை எடுக்கலை. இன்னும் சொல்லப்போனால் 77 நாட்களுக்கு பிறகு இந்த சம்பவம் வெளியில் நடந்த 77 நாட்களுக்கு பிறகு வெளியில் வந்திருக்குது வீடியோ. வீடியோ வெளியில் வந்த பிறகு தான் மோடியே அதை பற்றி தெரிஞ்ச மாதிரி பேசுகிறார். அப்போ எப்படி இப்போ தூத்துக்குடியில் 13 பேர் சுட்டு கொண்ட பிறகு டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொன்னாரோ, அதுக்கும் இதுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. சோஷியல் மீடியா பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் நான் சோஷியல் மீடியாவில் வந்த பிறகு தான் அவர் பதில் சொல்கிறார். கண்டனம் தெரிவிக்க, அதுவும் கண்டனம் தான் தெரிவிக்கிறார் ஒழிய ரொம்ப என்று இதயமெல்லாம் வலிக்குது, இதயமெல்லாம் வந்து இதாகிடுதுன்னு இவருக்கு தெரியாமல் இருக்குமா? இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்து அந்த முதல்வருக்கு தெரியாமல் இருக்குமா? எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. முதல்வருக்கு தெரியாமலும் பிரதமருக்கு தெரியாமல் இருக்கும். தெரியாதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன பிரதமர்? ஐபியில் என்ன பண்ணுது? ரைட், இது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ சிஎம்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும், போலீஸ் வந்து இந்த விஷயத்தை அவர்கிட்ட கொண்டு போயிருக்கணும், இது கண்டிப்பாக அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த விஷயம் இல்லையா? ஸோ இப்போ சிஎம் என்ன சொல்கிறாங்க, நடந்த விஷயமே தெரிலன்றாரு. ஸோ இப்போ எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே பிரசிடென்ட் ரூலை வந்து இம்போஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கொஞ்சமாக பண்ணியிருக்கணும், எப்போ பண்ணியிருக்கணும். ஒரு ஒரு கலவரத்தை ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு கவர்மெண்ட்டால் அடக்க முடியலன்னு சொன்னாலே பிரசிடென்ட் ரூல் இம்போஸ் பண்ணி மத்திய அரசு வந்து அந்த கலவரத்தை அடக்கிறதுக்கான நடவடிக்கை எடுத்துருக்கணும். எடுக்கலை. ஏன்னா அந்த கலவரமே இவங்க ஸ்பான்சர் பண்ணி நடக்கிறது. அரசியல் லாபத்துக்காக ஒரு மெஜாரிட்டி மைத்தீஸ் இவங்க சப்போர்ட் பண்ணிவிட்டு இந்த பிரச்சனையே என்னென்னா, ட்ரைபல்ஸுக்கு சில சலுகைகள் கொடுக்குறாங்க. அந்த சலுகைகள் எங்களுக்கும் வேணும்னு சொல்லி இவங்க போய் அதுக்கு கோர்ட்டில் ஒரு கேஸை போட்டு அதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் பரிசீலிக்கணும் அரசுன்னு சொல்லி ஒரு கோர்ட்டு இது பண்ணோன்னே அது கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க பள்ளத்தாக்கில் இருக்கிறவங்க மைத்தீஸ்லாம், அவங்கள வந்து மலை கிராமங்களில் இருக்கிறவங்க குக்கீஸ், அவங்க போகக்கூடாது பண்ண அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஊர்வலம் போய் அந்த ஊர்வலத்தில் இவங்க அட்டாக் பண்ணி வன்முறை வெடிக்குது. அதுக்கப்புறம் தான் பாதிப்பு ரெண்டு பக்கமும் இருக்குது. இப்போ என்ன பிரச்சனைனா, மைத்தீஸும் பயந்துக்கிட்டு தான் இருக்காங்க, அவங்களும் பாதிச்சிருக்காங்க. அவங்க பசங்க ஸ்கூல் போக முடியல, வர முடியல. அந்த மாநிலத்துக்குள்ளே ஒரு இந்த தெருலேருந்து அடுத்த தெருவுக்கு போகிறது இப்போ பயம் இருக்குது மக்கள்கிட்ட. ஒரு 50,000 பேர் வந்து அவங்க மாநிலத்துக்குள்ளேயே அகதிகளாக இருக்காங்க, கேம்பில் தங்கியிருக்காங்க. 100-50,000 பேர் வந்து காடுகளுக்குள்ளே போயிட்டு அங்கே தங்கியிருக்காங்க. பல கிராமங்கள் எரிக்கப்பட்டுருச்சு.
கொளுத்திட்டாங்க, கடைகளை கொளுத்திட்டாங்க, எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லாம் போயிடுச்சு, யாருக்கும் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாத இது வந்து கிட்டத்தட்ட 80 நாளாக அந்த கலவரம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இவர் வந்து அமெரிக்கா போயிட்டு யோகா தினம் கொண்டாடிட்டுருக்காரு பிரதமர். இங்கே வந்து இந்த இவ்வளோ கேவலமான ஒரு செயல் நடந்ததுக்கு பிறகும் கண்டனம் தெரிவிக்கிறார் வழிய என்ன நடவடிக்கை எடுத்தாங்க இன்றைக்கி வரைக்கும்? மத்திய அரசு தலையிடணும் இல்லையா? அவர் வந்து இதில் என்னென்னா நடுவில் ஒரு நாடகம் வந்து முதல்வர் நான் ராஜினாமா பண்ணுறேன்னு சொல்லி ராஜினாமா கடிதம் எழுதுறாகும். அவர் ஐயோ நீங்கள் போயிட்டால் நாட்டை காப்பாற்றது யார் மாநிலத்தைன்னு சொல்லி மக்கள்லாம் வந்து வாங்கி ராஜினாமா கீழ்ச்சி போட்டாங்கன்னு சொல்லி ஒரு நாடகம் அவங்களே ஆள் செட்டப் பண்ணி ஒரு நாடகத்தை நடத்திட்டு அந்த பதவியிலே இருக்காங்க. அவர் என்னங்க ராஜினாமா பண்ணுறது, நீ டிஸ்மிஸ் பண்ண வேண்டியதானே. லாண்ட் ஆர்டர் இன்றைக்கி இங்கே சொன்னார்ல அண்ணாமலை கோயம்புத்தூர் இந்த கார் சிலிண்டர் வெடித்தப்போ ஒரு உயிர்னா ஒரு உயிர் போயிருந்தாலும் ஆட்சி டிஸ்மிஸ் ஆகும் அப்படின்னார்ல. 200 உயிர் போயிருக்காங்க, 278 சர்ச்சை எரிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளோ மோசமாக இந்த கலவரத்தை எங்களால் கட்டுப்படுத்த முடியலன்னு சொல்லி மாநில அரசு சொல்லியிருக்குது, மத்திய அரசும் வேடிக்கை பார்த்துட்ருக்குன்னா அப்போ அது யார் செய்கிற இது? அதான் இப்போ நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணணுன்ற ஒரு விஷயம் சொல்கிறீங்க, நடவடிக்கையாக தான் எடுக்கணும்னு சொல்கிறீங்க. பட் அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அங்கே கலவரம் நடந்துகிட்ருக்கு, அந்த சூழல் சரியில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ரெகனைஸ் பண்ணும், ஃபஸ்ட்டு அங்கீகரிக்கணும் இல்லையா? நான் பார்த்த வரைக்கும் பிரதமர் அவர்களும் சரி பிஜேபி அவங்க அந்த அங்கே பிரச்சனை இருக்குன்றதே அவங்க ஏற்றுக்கல. இப்போ பிரதமர் பேசியிருக்காரு 70 நாளைக்கு அப்புறம், அதுலேயும் பார்த்தோன்னா எங்கள் கவர்மெண்ட் அங்கே ஃபெயில் ஆயிருச்சு, அங்கே பிரச்சனை இருக்குன்றதெல்லாம் அவர் வந்து அங்கீகரிக்கல. அவர் சொல்கிற விஷயம் என்ன சொல்கிறார், ராஜஸ்தான்லாம் சேர்த்துக்கிறார், ரைட், ராஜஸ்தான் சட்டீஸ்கரையும் சேர்த்துக்கிறாரு. அந்த ஒரு கொடுமை நடந்திருக்கு, அதன் பிறகும் வந்து ராஜஸ்தான் கூட சேர்த்துக்கிட்டு சட்டீஸ்கர் எந்த மாநிலமாக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும். இந்த மணிப்பூர் மகள்களுக்காக என்ன 77 நாளாக வந்து இந்த 56 இன்ச்சு மார்பில் 1 இன்ச்சு அளத்தில் கூட இது ஈரம் இல்லை இருந்துருந்தால் இந்த மாதிரி வாய் மூடிட்டு என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருப்பார். அவர் அமெரிக்கா போயிட்டு வந்தது தான் என்ன மணிப்பூரில் என்ன நடக்குதுன்னு அமித்ஷாட்ட கேட்டாராம். அது வரைக்கும் மணிப்பூர்னு ஒரு மாநிலம் இருக்குது, நம்ம அது இந்தியாவில் இருக்குது அப்படின்றதே அவருக்கு பிறந்த அதாவது தெரியுமான்னு தெரியல. இந்தியாவில் மணிப்பூர்னு மாநிலம் இருக்கான்ற கூட தெரியல அவருக்கு. அது கேட்கணும் முதல்ல, மணிப்பூர் வந்து இந்தியாவில் தான் இருக்குது தெரியுமா உங்களுக்கு அப்படின்ட்டு பிரதமர்கிட்ட கேட்கணும். அந்தளவுக்கு தான் நான் ஏதோ எங்கேயோ நடக்குதுன்ற மாதிரி இருந்துகிட்ருக்காரு, அதை பற்றி எதுவும் வாயே திறக்கிறதில்ல. இதுவும் கூட பார்த்தீங்கன்னா இந்த பார்லிமெண்ட் கூடலன்னா இந்த கண்டனம் தெரிவிச்சு பாருன்னு தெரியல. பார்லிமெண்ட்டு போட்டமே எதிர்கட்சி நிச்சயம் ஏங்க இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்குல்ல, பார்லிமெண்ட்டில் விவாதிக்கணும் எதிர்கட்சிகள் சொல்கிறாங்கள, விவாதிக்கிறது ஒத்துக்க வேண்டியதானே? இவங்க பக்கம் தப்பு இல்லைண்ணா, ஒத்துக்கணும்ல. பிஜேபி நடத்துகிற மக்களை பிரிவினைப்படுத்தி அடிச்சுக்க விட்டு அரசியல் ஆதாரம் தேடுற ஒரு கேவலமான ஒரு செயலை அங்கே மணிப்பூரில் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து மணிப்பூரோடு நிற்காது. இதெல்லாம் நம்ம வாய மூடிட்டு எல்லா மக்களும் பேசாமல் திரும்ப 2024 வாக்களித்தாங்கன்னா அடுத்து ஒவ்வொரு ஊராக வரும், தமிழ்நாடு வரைக்கும் கூட வரும். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ பிரதமர் அவர்கள் ராஜஸ்தானை பற்றி பேசுகிறதும் சரி சட்டீஸ்கரை பற்றி பேசுகிறதும் சரி அது ரொம்ப கரெக்டான விஷயம் தான். இப்போ அங்கே வந்து பெண்களுக்கு எதிராக அநீதி நடக்குதுன்னா கண்டிப்பாக குரல் கொடுங்க, ஆனால் உங்கள் மாநிலத்தில் அநியாயம் நடக்கும்போது அதை டைவெர்ட் பண்ணுறதுக்காக அதை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ பார்த்தோன்னா பாஜகாரங்க எல்லாருமே சொல்கிறதுனா வெஸ்ட் பெங்காலில் என்ன எல்லாம் கரெக்டாக இருக்குது, அங்கே எவ்வளோ மோசமாக இருக்குது, சட்டீஸ்கரில் எவ்வளோ மோசம், வேலையே இது தாங்க. உங்கள் கிட்ட நடக்கக்கூடிய பிரச்சனையை பாயிண்ட் பண்ணும்போது அதை டைவெர்ட் பண்ணி இன்னொரு சைடில் இருந்தாலும் மடைமாட்டுறது. நல்ல வேலை நேரு தான் காரணம்னு சொல்லலை, மணிப்பூர் பிரச்சனைக்கு நேரு தான் காரணம் மோடி ஒன்றும் சொல்லலை. எதாக இருந்தாலும் நேரு காரணம், காங்கிரஸ் காரணம், அவங்க தான் பண்ணாங்க, அவங்க செய்யலையா இவங்க செய்யலையா இப்படியே தான் பேசுவாங்க. அப்படியே அதோட ஒரு பிஜேபியில் ஒருத்தவங்க யாரோ சொல்லிருக்காங்க தமிழ்நாட்டிலேருந்து, அந்த வீடியோ எடுத்தவன் மேலே நடவடிக்கை எடுக்கணும். எப்படி இருக்கு பாருங்க, அந்த கொடூரத்தை பண்ணவன் மேலே ஒன்றும் இல்லையா, வீடியோ எடுத்து வெளியில் விட்டான்ல அவன் மேலே நடவடிக்கை எடுக்கணுமா? இந்த மாதிரியான ஒரு கேவலமான பேச்சு, அதாவது எல்லாத்தைய தவறுகளையும் பண்ணுவாங்க, எதையும் நியாயப்படுத்துவாங்க. அவங்க கட்சிக்காரன் பண்ணிட்டான்னா எதையும், அந்த பாதிக்கப்பட்ட அவமானப்படுத்த பெண்ணோட கணவன் வந்து இராணுவத்தில் இருக்கானோ தகவல் வந்திருக்கு. இப்போ இங்கே வந்து ஒரு இராணுவர்கள் பங்காளி சண்டையில் செத்துப்பிட்டான் உடனே திமுக இராணுவத்துக்கு எதிரானது அப்படின்னு அண்ணாமலை ஆவுன்னு குச்சிட்டு வள்ளுவர் கோட்டத்தில் வந்துட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினார். இப்போ வந்து அவன் எல்லையை பாதுகாத்தான், என் குடும்பத்தை பாதுகாக்க முடியலன்னு அழுதுருக்கான். அவன் எல்லையிலேருந்து இந்த நாட்டை பாதுகாத்தேன், என் குடும்பத்தை பாதுகாக்க முடியல, என்னால் என் ஊரை பாதுகாக்க முடியல அப்படின்ட்டு ஒரு லெப்டினன்ட் ஜெனரல் ஒருத்தர் இராணுவத்தில் ரிட்டையர்டு ஜெனரல் சொல்லிருக்காரு, அரசே இல்லாத மாநிலம் ஆயிடுச்சு எங்கள் மாநிலம், என்ன நடக்கும்னே தெரியல அப்படின்ட்டு.
இவ்வளவு மோசமாக நடந்திருக்கு, பத்திரிகைலாம் வருது, எல்லாம் வந்த பிறகும் மோடி வந்து வாயே திறக்காமல் அதை பற்றி பேசாமல் எதுக்கு நமக்கு என்னன்ற மாதிரி பேசாமல் இருக்கிறாருன்னா இது என்ன அரசாங்கம் இது? அதே இப்போ நீங்கள் சொன்னது போல் அந்த பெரிய முக்கியமான பிரச்சனையே என்னென்னா சொசைட்டி போலரைஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து பள்ளத்தாக்கு பகுதியில் இருக்கக்கூடிய குக்கீஸ் வந்து அவங்க மேலே அந்த ஹில் பகுதிக்கு போகிறாங்க, அதே மாதிரி ஹில் சைடில் இருக்கக்கூடிய மெய்த்திஸ் வந்து பள்ளத்தாக்கு பகுதி திரும்பி வந்துட்டாங்க. ரெண்டு பேருக்கும் பார்த்தோன்னா பதட்டமான ஒரு சூழல் இருக்குது. இந்த தெருவிலும் அந்த தெருவுக்கு போக முடியாது, அங்கேருந்து இங்கே வர முடியாது, அவங்கவுங்க அவங்களோட ஏரியாவில் வந்து ஸ்பிளிட்டாக இருக்காங்க. இப்போ இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துகிட்ருக்கு, நிறையா வீடியோஸ் வந்து வெளில வர ஆரம்பிக்குது, அங்கே நடந்த அநியாயங்கள்லாம் வெளில வர ஆரம்பிக்குது. ஸோ இப்போ இந்த சொசைட்டி இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக போலரைஸ் ஆக போகுது. ஏற்கனவே சொசைட்டியில் நிறைய பிரச்சனைகள் இருக்காங்க, மிலிட்டன்ட் குரூப்ஸ்லாம் இருக்குன்றாங்க. ஸோ இந்த மாதிரி துப்பாக்கி வச்சுருக்காங்க, ரைட், போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து துப்பாக்கி எடுத்துகிட்டு போயிட்டா இன்னும் சொல்கிறோம் அந்த ஜாதிக்கார போலீஸ் துப்பாக்கி கொடுத்துட்றான், இன்னும் ரிட்டர்னும் ஆகலை, அதெல்லாம் ரிட்டர்ன் ஆகலை. எல்லோரும் போலீஸ் துப்பாக்கி வச்சுட்டு சொல்கிறான் இஷ்டத்துக்கு. அந்த ரெண்டு பெண்களை அது மாதிரி ஆடைகள்லாம் எல்லாமே இழுத்துன்னு போனான் பார்த்தீங்களா, அவங்களோட பேரண்ட்ஸும் ஒரு அப்பாவும் அண்ணனோ தம்பியோ போய் இப்போ அவனை அடித்து கொண்டு இருக்கானுங்க. தடுக்காமல் எப்படிங்க பதறாமல் இருக்குமா? பார்க்குற நமக்கே பதறுது, கூட பிறந்தவன் பதறாதா? போய் தடுத்தது அவனை அடித்து கொண்டு இருக்கானுங்க. எந்த இவ்வளோ கொடூரம் நடந்திருக்கு, ஒரு பேர் அதில் எத்தனை பேர் கூட போகிறான், அத்தனை பேர் தூக்கி உள்ளே போடணும்ல, அதில் ரெண்டு பேர் மட்டும் அரெஸ்ட். அதில் வேறு சில சங்கிகளை வந்து அரெஸ்டான முஸ்லீம்னு சொல்லி பொய்யான ஒரு ஃபேக் நியூஸை பரப்புகிறாங்க. இப்போ நாலும் அஞ்சு பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் அஞ்சு பேர், இன்றைக்கி காலையில் நேற்று ரெண்டு வரைக்கும் இன்றைக்கி வந்து ஒரு அஞ்சு பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. மொத்தம் 100-200 பேர் தூக்கி உள்ளே போடணுங்க. எல்லாம் வேடிக்கை பார்த்து தான் கூட போய் ஜாலியாக போயிட்டு இருந்தானுங்க, எல்லோரும் தூக்கி உள்ளே போடணும். அதை விட்டுட்டு ரெண்டு பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க, இப்போ அஞ்சு பேர் அரெஸ்ட் பண்ணுறான். அதில் வேறு ஒருத்தன் முஸ்லீம் அதை பண்ணவன் மெயின் அக்யூஸ்ட்னு சொல்லி ஒரு ஃபேக் நியூஸ் வேறு பரப்புகிறாங்க. இது ஒரு சிக்கல். இப்போ அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா அதுக்கு காரணம் இந்த முஸ்லீம் தான் ஃபேக் நியூஸ் க்ரியேட் பண்ணி விடுறது. இப்போ இந்த ஒடிசா இது நடந்தப்போ அங்கே பக்கத்தில் வந்து இந்த இஸ்கான் கோயில் அது, அந்த ஃபோட்டோ எடுத்து மேலே அந்த கோபுரமாக இருக்கிறத அதை கட் பண்ணிவிட்டு அது ஒரு மாஸ்க்கு பக்கத்தில் இருக்குது பாரு, அந்த இவரை வந்துட்டு ஒரு முஸ்லீம் பேர் போட்டு ஸ்டேஷன் மாஸ்டர் ஓடிவிட்டார், அவர் நடந்தவொடனே அவர் தான் சதி பண்ணிட்டாருன்னு. அப்படி முஸ்லீம் யாருமே அங்கே வேலை பார்க்கல, யாரும் அஃப்கான் ஆகவும் இல்லை. இந்த மாதிரியான பொய் செய்தி பரப்புறது, இப்போ இதில் ஒரு 9 பேரை கொண்டு விட்டானோ புலம்பெயர் தொழிலாளர்கள் சென்னையில் தமிழ்நாட்டில்ன்னு சொல்லி பீகாரில் வெளியிட்டானோ பார்த்தீங்களா, எங்கேயோ நடந்ததை கொண்டாந்து போட்டு அவன் பதட்டத்தில் தம்பி கிளம்பி வந்துருன்ட்டு அங்கேருந்து கூப்பிட்டு அது ஹோலி பண்டிகைக்காக போகிறவங்களாம் பயந்தடிச்சு பீதியில் ஓடுறான்னு சொல்லி கிளப்பி விட்டு அதுக்கப்புறம் கடைசியில் ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுச்சு. எதையாவது சொல்லி கலவரத்தை உண்டு பண்ணணும், கலவரத்தை உண்டு பண்ணி அதில் குளிர் காயணும், அரசியல் ஆதாயம் தேடணும். இதுதான் இந்த பிஜேபியினுடைய அஜெண்டாவாக இருக்கக்கூடிய நாட்டு மக்களை நல்லபடியாக வச்சுக்கணும் அப்படின்ற எண்ணமே இல்லை அவங்களுக்கு. இப்போ இந்த இன்டர்நெட் பேனை பற்றி இன்னும் ஒரு விஷயம் பேசிடுவோம். இப்போ கவர்மெண்ட் சைடில் சொல்கிற விஷயம் என்னென்னா சூழல் வந்து அங்கே ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது, அதனால் இப்போ சில நேரங்களில் ஃபேக் வீடியோஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகுது, அதை கட்டுப்படுத்துறதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு அதை மட்டும் கட்டுப்படுத்துறீங்க, ரைட்டு, அது அதுக்கு உண்மையிலே நோக்கம் அதுவாக இருந்தால் உள்ளுக்குள்ளே கலவரத்தை கட்டுப்படுத்த என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? கலவரத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்துகிட்டு அதன் ஒரு பகுதியாக பேன் பண்ணால் ஓகே, இன்டர்நெட் பேன் பண்ணால். நீங்கள் இன்டர்நெட் பேன் மட்டும் பேன் பண்ணிட்டு உள்ளே கலவரம் நடக்க விட்டுட்டுருக்கீங்கன்னா நடக்கக்கூடிய விஷயம் வெளியில் வரக்கூடாதுங்கிறதானே உங்களுடைய நோக்கமாக இருக்குது. உள்ளபடியே நீங்கள் வந்துட்டு கலவரம் பரவக்கூடாதுங்கிறத பேன் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் கலவரத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கணும்ல. இன்றைக்கி 80 நாள் ஆச்சு, என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்க? எந்த நடவடிக்கையும் எடுக்கலை, ஒன்றுமே செய்யாமல் இன்டர்நெட்டை மட்டும் பேன் பண்ணிங்கன்னா அங்கே என்ன நடந்தாலும், எவ்வளோ கொலை நடந்தாலும், என்ன அநியாயம் நடந்தாலும் அது வெளியில் வரக்கூடாது, அந்த நோக்கம்தானே தெரியுது உங்களுக்கு அதில் இன்டர்நெட் பேனில். அதுதான் நம்ம தப்பு சொல்கிறோம். இன்டர்நெட்டை மட்டும் பேன் பண்ணி தப்பு சொல்ல போகிறதில்ல, இன்டர்நெட் வந்துட்டு ரெண்டும் சேர்த்து கலவரத்தை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைன்னு ஒரு பகுதியாக இன்டர்நெட் பேன் பண்ணி தான் ஓகே. இல்லை, மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இன்டர்நெட்டை பேன் பண்ணுறதால ஃபேக் நியூஸ் இன்னும் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இன்டர்நெட் இருந்ததுன்னா மக்கள் கிராஸ் செக்காவது பண்ண முடியும். இப்போ விஷமிகள் வந்து ரூமர்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க, அங்கே இது நடந்தது, இங்கே அது நடந்ததுன்னு ரூமர்ஸை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அங்கே இருக்கும், வெளியில் வரக்கூடாது அவங்களுக்கு. ஆமாம், அதை செக் பண்ண கூட முடியல. மணிப்பூரில் அவங்களுக்கு கலவரம் அதிகரிக்கத்தானே விரும்புகிறாங்க, மணிப்பூர் விட்டு வெளியில் வரக்கூடாது தகவல். அங்கே என்ன நடந்தாலும் மணிப்பூரில் ஃபேக் நியூஸ் பரவச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கலவரம் அதிகரிக்கும், அவங்களுடைய எண்ணம் வந்து ஈடேறிட்டே இருக்கும். கலவரம் வரணுங்கிறதான் இந்த பிஜேபியோட எண்ணம். ஆளுங்கட்சி அங்கே மாநிலத்திலையும் பிஜேபி ஆளுது, மத்தியிலும் பிஜேபி ஆளுது, டபுள் இன்ஜின் போட்டால் வளர்ச்சி வருன்றாங்க. இதுதான் வளர்ச்சியா? டபுள் இன்ஜின் வளர்ச்சி மணிப்பூர் தானா?
போய்ங்க இது வரைக்கும் எந்த கவர்மெண்ட்டாக இருக்கட்டும்ங்க டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு பிரசிடென்ட் ரூல் இம்போஸ் பண்ணி கொண்டு போய் இராணுவத்தை இறக்கிருக்க வேண்டாமா? உருப்படியாக ஒன்றுமே செய்யலையே. இன்னும் சொல்ல பெரிய கொடுமை என்னென்னா, அந்த ரெண்டு பெண்களை இழுத்துட்டு போனோன்ன பார்த்தீங்களா, ஆடை இல்லாமல் அந்த பெண்களை பிடிச்சி அந்த கும்பலில் ஒப்படைச்சது போலீஸுன்றாங்க. இந்த ரெண்டு பெண்களையும் பிடிச்சி கொண்டு போலீஸ்கிட்ட ஒப்படைச்சது போலீஸ் தான். அந்த கும்பல்கிட்ட, அந்த கலவர கும்பல்கிட்ட, அந்த நாசகார கும்பல்கிட்ட ஒப்படைச்சாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ போலீஸ் என்ன பண்ணுதாங்க? போலீஸும் ஜாதியாக பிரிஞ்சிடுச்சு. இவனே துப்பாக்கி எடுத்து கொடுக்குறான் போய் சொல்கிறான்ட்டு போலீஸே ஜாதி வாரியாக பிரிஞ்சு நிற்கிது. குக்கீஸ் தனி, அவங்க தான் இருக்காங்க. மைத்திசா ரெண்டுலேயும் ரெண்டு பக்கமும் இருக்குது. இதில் என்னென்ன பாதிக்கப்பட்டது, மைத்திசே இருக்கட்டும், அவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸ்கூல் போக முடியல, பசங்க எஜுகேஷன் கிடைக்கல, யாரும் வெளியில் வர முடியல. இப்போ சைக்கலாஜிக்கலாக எவ்வளோ பாதிக்கும் தெரியுங்களா? உளவியல் ரீதியாக அந்த பசங்க எவ்வளோ பாதிக்கும், எவ்வளோ கொடுமையை அனுபவிச்சிருப்பாங்க. அது வந்து கலவரம்னு வந்துச்சுன்னா ஒரு சைடு மட்டுமே எப்பவுமே இருக்காதுங்க பாதிப்பு. ஒரு சைடு அதிகமாக இருக்கும், ஒரு சைடு கம்மியாக இருக்கும், ரெண்டும் பாதிச்சிருக்கு. அது ரெண்டும் பாதித்து போலரைஸ் ஆகும்போது என்ன ஆகுது, இவங்களுக்கு ஓட்டு வாங்கி இவங்களுக்கு வந்துடும், இவங்களுக்கு ஓட்டு கிடச்சிரும், இவங்க திரும்ப ஆட்சிக்கு வந்துடலாம். அதுக்குத்தானே பார்க்குறாங்க. 80+20ன்றாங்களே, 80-20 40 80-20 அப்படின்றத கொண்டு வராங்க. அதுதான் நான் ஒரு சேனலில் சொன்னேன், மோடி வந்து ராம்நாதபுரத்தில் நிற்க போகிறாருன்னு சொல்லி ஒரு பேச்சு இருக்கு அப்படின்னு. மோடி தோற்று போவார் அது வேறு விஷயம். தோற்றாலும் வெற்றி பெற்றாலும் பாதிப்பு தமிழ்நாட்டு பெரும் பாதிப்பு, பெரும் ஆபத்து. ஏன்னா இங்கே வந்து அங்கே முஸ்லீம்கள் அதிகம் ராம்நாதபுரத்தில், 20-80 ஒரு பிரிவினைக்கான விதையை விதைச்சிட்டு போயிடுவான். மோடி தோற்று போவார் அது வேறு விஷயம், தோற்றாலும் பாதிப்பு வரும், பிரிவினைக்கான விதையை விதைச்சிருவாங்க. அந்த மாதிரி விதைச்சிட்டாங்கன்னா அது என்ன ஆகும், திரும்ப இந்த மணிப்பூரில் இந்த பசங்க இந்த ரெண்டு ஜாதியும் திரும்ப இன்னும் 100 வருஷத்துக்கு ஒன்றா சேர முடியுன்றீங்க? முடியாது. அந்த பிளவு தான் உலகளவு சிக்கெட்டில் வந்து ஒன்று சேர முடியாது. அது எவ்வளோ நாள் போகும், எத்தனை ஸ்டேட்ஸ் வரைக்கும் இது போக முடியும்? ஏன்னா குஜராத்தில் அது பண்ணியாச்சு, இப்போ மணிப்பூரில் இது நடந்துகிட்ருக்கு. எவ்வளோ தூரம் தான் இப்படியே போய்கிட்டு இருக்க முடியும்? அவங்க எங்கே முடிஞ்ச வரைக்கும் எல்லா இடத்தையும் கொண்டு போகணும் தானே. இங்கேயே அப்படி தானே பண்ணாங்க. ஒரு கார் கோயம்புத்தூரில் ஒரு காரில் சிலிண்டர் வச்ச உடனே அதை வச்சு ஒரு மதக்கில் ஒரு தொண்டு போகணும் தானே இது பண்ணாங்க. ஒரு குழந்தை செத்து போச்சு தஞ்சாவூர் ஸ்கூலில், உடனே மதம் மாற்றத்துக்காகத்தான் கொடுமை பண்ணாங்க, மதம் மாற சொல்லி, அதனால தான் செத்து போச்சு அப்படின்னு சொல்லி போலி வீடியோ ஒன்று கொண்டு வந்து வெளியிட்டாங்க. எதாக இருந்தாலும் இவங்க அது மதக்கலவரம் கொண்டு மதச்சாயம் பூச்சி அதை வந்து பெரிய பிரச்சனையாக்கி அதை கலவரம் உண்டாக்கி அதில் அரசியல் ஆதாயம் தேடணுன்றது தான் நோக்கமாக இருக்க வழியே. பாருங்களேன், தமிழ்நாட்டில் வந்து எங்கே பிஜேபி சப்போர்ட் இருக்குது பாருங்கள், இருக்கிற கொஞ்சம் சப்போர்ட் இருக்கிற இடம் எங்கே? கோயம்புத்தூரில் இல்லையா, கோயம்புத்தூர் குண்டு வெடித்து முஸ்லீம்கள் இதுக்கும் கலவரம் வந்துச்சு, அதனால் அங்கே வந்துச்சு. அதுக்கு அடுத்தது இப்போ இங்கே கன்னியாகுமரியில் இருக்குது. ஏன் கன்னியாகுமரி? இந்த மண்டைக்காடு கலவரம் இருக்கு, இந்து முஸ்லீம் அங்கே தான் இந்து முன்ன கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த மாதிரி கலவரம் எங்கே வருதோ அங்கே தான் பிஜேபி வளரும். எங்கெல்லாம் கலவரம் வந்துச்சு, குஜராத்தில் அவ்வளோ பெரிய கலவரம் வந்து 2000 முஸ்லீம்கள் கொண்ட பிறகு தான் குஜராத்தில் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு பிஜேபி ஆட்சிக்கு வந்த இது. அசைக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கு வரைக்கும் அசைக்க முடியாமல் இருக்குல்ல, இந்துத்துவ லெபாரட்டரின்றாங்கல்ல, அந்த மாதிரி வந்து இந்துத்துவ லெபாரட்டரியாக சவுத்துக்கு கர்நாடகாவை ட்ரை பண்ணாங்க, அது விட்டுக்குச்சு. ஒரு வேளை இங்கே வெற்றி பெற்றிருந்தால் நமக்கெல்லாம் பெரிய ஆபத்தாக இருக்கும். கர்நாடகாவில் இந்துத்துவ லெபாரட்டரி அவங்க பயன்படுத்த முடியாமல் போயிடுச்சு, அதுக்கு நாங்கள் ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க, கர்நாடகா மக்கள் வீழ்ச்சிக்கிட்டாங்க. இல்லைன்னா இன்னும் மோசமாக போயிருக்கும். அங்கேயே மங்களூரில் ஒரு பெரிய கலவரம் நடந்துச்சு பார்த்தீங்களா, இதில் மத கலவரம் நடந்துச்சு இல்லை மங்களூரில், அதுவும் அது மாதிரி தான். எங்கே போனாலும் இந்த மாதிரி கலவரத்தை உண்டு பண்ணி தான் அவங்க வெற்றி பெற முடியும். வெறுப்பு அரசியலை வர்க்கணும், ரெண்டு இதையும் பிரிச்சிடணும், இந்து முஸ்லீம் பிரிச்சிடணும். பிரிச்சிட்டோம்னு சொன்னால் முஸ்லீம்களுக்கு எதிராக இந்து ஓட்டு கன்சாலிடேட் ஆகிடும், நம்ம வெற்றி பெறலாம் அதுதான் நினைக்கிறாங்க. அது இங்கே சவுத்தில் நடக்காது, குறிப்பாக தமிழ்நாட்டில் நடக்காது. கடைசியாக ஒரே ஒரு கேள்வி, இப்போ எதிர்கட்சிகள் பெங்களூரில் ஒரு பெரிய ஒரு அலையன்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க, இந்தியா அலையன்ஸ்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ எதிர்கட்சிகள் இந்த விஷயத்தை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறாங்களா? இப்போ அவங்க ஒரு கமிட்டி அமைச்சு ஒரு குழு அங்கே போகிறதா பிளான் பண்ணியிருக்காங்க. குழு வந்து அங்கே மணிப்பூருக்கு போகணும், போயிட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு உண்மை கண்டறிஞ்சு சொல்லணும்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. அது ஒன்று தான் நடக்கும்,
அது போதுமானதுன்னு பார்க்குறீங்களா? வேறு என்ன செய்ய முடியும்? அங்கே இருக்கிற கட்சிகளே ஒன்றும் பண்ண முடியாமல் தானே இருக்காங்க, சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. மத்திய அரசு தான் எடுக்கணும். இப்போ பார்லிமெண்ட்டில் பேசலாம், பேச விட மாட்டேங்கிறாங்க. பார்லிமெண்ட்டில் விவாதிக்கணுன்ட்டு ரெண்டு நாள் அமைதி அமளி நடந்துகிட்ருக்குல்ல, பார்லிமெண்ட் நடக்க விடாமல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது என்ன பண்ணாலும் நான் வந்து பார்லிமெண்ட்டில் பேச விட மாட்டேன். உங்களுக்கு என்னங்க அங்கே என்ன நடக்குதுன்னு நீங்கள் உள்துறை அமைச்சர் விளக்கம் சொல்ல வேண்டியது தானே? இல்லை பிரதமர் விளக்கம் சொல்லலாம்ல இதுதான் நடக்குதுன்னு சொல்ல முடியாது அவங்களால். ஏன்னா பண்ணுற கலவரம் பூரா அவங்களே ஸ்பான்சர் பண்ணி நடத்துறது. ஆனால் எப்படி சொல்ல முடியும்? ஒரு வாரத்துக்கு மேலே ஒரு கலவரம், இன்னும் சொல்ல போனால் சசிகாந்த் செந்தில் சொன்னார், அதிகபட்சம் 3 நாளைக்கு மேலே ஒரு கலவரம் நீடிக்குதுன்னா அரசு ஆதரவு இல்லை, அந்த கலவரம் நீடிக்காது. கவர்மெண்ட் நினச்சா 2 நாள் 3 நாளுக்குள்ளே கலவரத்தை அடக்க முடியும். எந்த கவர்மெண்ட் நினச்சாலும் நடத்த முடியும். அதை வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க, கலவரம் நடக்கட்டும் நமக்கு நல்லது, அரசியல் ஆதாயம் அடையலான்ட்டு. அதனால தான் இந்த கலவரம் இன்றைக்கி 80 நாளாகியும் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. அது லிஃப்ட்டு இன்டர்நெட் லிஃப்ட் பண்ணாங்கன்னா தான் இன்னும் இந்த மாதிரி எத்தனை வீடியோ வரப்போகுதுன்னு தெரியல. அவ்வளோ கொடுமைகள் நடந்திருக்காங்க. தைரியமாக பண்ண வேண்டியதானே, லிஃப்ட் பண்ண வேண்டியதானே, வரட்டும் தப்பு நடக்கலை அந்த மாதிரி வீடியோ வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னா இன்டர்நெட் பேன் லிஃப்ட் பண்ணலாம்ல, நடக்கலன்னு சொன்னால். இவங்க தான் சொல்கிறாங்கல்ல இன்டர்நெட்டு பேன் இருக்கிறதுனால தான் இன்னும் ஃபேக் நியூஸ்லாம் பரவுது, அதுக்கு மறுப்பு ஃபேக் செக்கிங் கூட கொடுக்க முடியல. லிஃப்ட் பண்ணிட்டா அதுவும் நல்லது தானே. இவங்களுக்கு நோக்கம் கலவரம் பரவிட்டே இருக்கணும். கலவரம் தொடர்ந்து நடக்க நடக்க தான் வந்து நமக்கு அரசியல் ஆதாயம் தேடலாம். ஆனால் இன்றைக்கி மணிப்பூரில் தானே நடக்குது, நம்ம பேசாமல் இருந்தோம்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இதே நிலைமை கொண்டு வருவாங்க. ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு கலவரத்தை உண்டு பண்ணி கலவரத்தை ஏற்படுத்திகிட்டே இருப்பாங்க. ரொம்ப நன்றி சார், உங்கள் பிஸியான டைமில் அருமையான ஒரு பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.